ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்வாள் என்ற பழமொழியின் பின்னால் இருக்கக்கூடிய கதையை தெரிந்தவர்களுக்கு இலங்கையில் ஸ்ரீலங்காவின் ரணில் என்ற ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்வாள்களை போடும் கதையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரணிலின் கடந்த வார டெல்லி பயணத்தின் பின்னரான 13 திருத்தம் தொடர்பான பாட்டுக்கு இப்போது இரட்டை தாழ்வாள்கள் அல்ல பல தாழ்வாள்கள் வரத்தள்ளப்படுகின்றன. அந்த வகையில் நாளை 26 ரணில் விக்ரமசிங்கே கூட்டும் அனைத்து கட்சி அமர்வுக்கு சில கட்சிகள் இரட்டை தாழ்வாளை போட்டு அதனை புறக்கணிப்பதாக அறிவித்து விட்டன. இலங்கையில் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்குரிய தீர்வை மையப்படுத்திய விடயம் உட்பட தேசிய நல்லிணக்கத்துக்குரிய வேலை திட்டங்கள் தொடர்பாக கவனம் செலுத்திக் கொள்வதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு நாளை மாலையில் இடம்பெறும் இந்த அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ரணிலின் ஜனாதிபதி மந்திரி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. 13 திருத்தத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பேசப்படவுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மையப்படுத்தி இப்போது சில ஆசாட பூதி பூனைகள் தத்தமது பைகளிலிருந்து வெளிப்பட தலைப்படுகின்றன. அந்த வகையில் நாளைய சர்வகட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஜேவிபி இல்லையென்றால் மக்கள் விடுதலை முன்னணி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அறிவித்துவிட்டது. இதேபோலவே இந்த கூட்டம் தொடர்பாக நேற்று ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையிலான அணியும் மெய்நிகர் வழியாக அலசியது. இந்த அலசலுக்கு பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கும் முடிவை எடுத்ததாக தெரிய வருகின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் சர்வகட்சி அமர்வை புறக்கணிக்க ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் தீர்மானித்து விட்டதாக தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் நெறி என்று ஒரு அடையாளம் இருந்தாலும் சதுரங்க ஆட்டம் ஒன்றில் எதிராளிகளின் நகர்வுகளை கணித்து தனது தரப்பு காய்களை நகர்த்தி கொள்பவர் என்ற அர்த்தப்படுத்தலுடன் சுத்திர புஞ்ஞா என்ற இன்னொரு பட்டப்பெயர் இருப்பது குறித்தும் ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ரணிலை பொறுத்தவரை தனது கடந்த வார இந்திய பெரியனர் வீட்டுக்கான பயணத்துக்கு முன்னர் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைவர்களை சந்தித்த போது தமிழர்களின் அரசியல் பிரச்சனையை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லாமல் தீர்வு காண்பதே தனது நோக்கம் எனவும் இந்த நோக்கத்தில் தான் அரசியல் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டார். அதாவது கொள்கை ரீதியாக தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே தனது நோக்கம் எனவும் அவர் சொல்லிக் கொண்டார். ஆனால் எதிராளிகளின் நகர்வுகளை கணித்து காய் நகர்த்தும் அவரது இந்த நிலைப்பாடே ஒரு அரசியல் என்பது வேறு விடயம். இதனால் தான் தனது இந்திய பயணத்துடன் தமிழ் அரசியல் பரப்பு உட்பட இலங்கையில் 13 திருத்தத்தை மையப்படுத்திய அவல் மெலிதல்களையும் குடிமிப்பிடிகளையும் அவர் தோற்றுவித்திருக்கின்றார். இவை எதிர்வரும் நாட்களில் தீவிரமடையும் என்பதும் அவருக்கு தெரியும். 13 திருத்தம் ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளுக்கு ஒரு தீர்வே அல்ல என்ற வகையில் தமிழர் தரப்பின் எதிர்வினைகள் வரும் அதே நேரம் 13 வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுக்குரிய அட்டை கத்தி சுழற்றல்கள் சிங்கள கட்சிகளிடமிருந்து வருகின்றன. அதாவது வெவ்வேறான காரணங்களுடன் 13 எதிரான தோணியில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாங்கு இரண்டு தரப்பிலுமே உள்ளது. இவ்வாறான ஒரு யதார்த்த நிலைப்பாடு உள்ள பின்னணியில் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரோபாயமோ மாத்தி ஜோசிவாணியிலானது. அதாவது 13 திருத்தத்தின் நடைமுறை குறித்த பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது மட்டுமே தனது வேலை எனவும் இந்த பரிந்துரைகளை நிறைவேற்றிக் கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கைகளிலேயே உள்ளது என்ற தந்திரோபாயத்துடன் ரணில் நாளை மீண்டும் அனைத்து கட்சிகளையும் கூட்டிக் கொள்கின்றார். அதாவது நாடாளுமன்றம் இதனை அங்கீகரிக்கும் என்பதை ரணில் உள்ளூர் அறிந்து கொண்டாலும் அவர் இதை நகர்த்துவது அவரது வலேவலே திட்டங்களில் ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் ரணில் கொஞ்சம் வித்தியாசமானவர். இலங்கையில் 13 திருத்தம் உதித்த நாளிலிருந்து இன்று வரை எந்த ஒரு தென்னிலங்கை முதன்மை தலையாரிகளும் 13 நடைமுறைப்படுத்தப் போவதாக சொல்லாத நிலையில் ரணில் அதனை சற்று துணிவுடன் சொல்கின்றார். அதேபோல நாட்டில் இனப்பிரச்சனை என்ற விடயமே இல்லை, எல்லாம் பொருளாதார காரணங்களை மையப்படுத்திய பிரச்சனையே என ராஜபக்சக்கள் உட்பட்ட தலையாரிகள் கிளிப்பிள்ளை போல பேசிய பின்னணியில் நாட்டில் இனப்பிரச்சனை என்று ஒரு விடயம் இருக்கின்றது, அதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பகிரங்கமாக சொல்லிய தலைவராகவும் ரணில் இருப்பதை மறக்க முடியாது. தெற்கின் பிரதான அரசியல் கட்சி தலைவர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவரை தவிர இலங்கை தீவில் இனப்பிரச்சனை உள்ளது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை யாருமே சொல்லிக் கொள்வதில்லை. அந்த அளவுக்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் அரசியல் அந்தகார படிவு உள்ளது. இந்த நிலையில்தான் நான் 13 ரெடி, ஆனால் நாடாளுமன்றம் அனுமதிக்காத ஒரு விடயத்தை, பிக்குகள் அனுமதிக்காத ஒரு விடயத்தை, சிங்கள மகாஜனதாவில் பெரும்பான்மை வகிவாகம் ஏற்காத ஒரு விடயத்தை எவ்வாறு தமிழர்களுக்கு தீர்வாக வழங்குவதென
ரணில் எதிர்வரும் காலத்தில் இந்திய பெரியனர் மற்றும் மேற்குலக நாடுகளுக்கும் ஒரு காரணத்தை கூறி தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறக்க முடியாது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் தாம் ஒரு கிட்டார கிட்ட தரப்புகள் என்பதை ரது சகோதரியோ இல்லையென்றால் சிவப்பு சகோதர அடையாள ஆசாடமுதி தேசிய மக்கள் சக்தியும் ஏன் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் நிரூபிக்க தலைப்படுவதையும் அவர்களின் நாளைய புறக்கணிப்புகள் ஆதாரமாக கூடும். தமது புறக்கணிப்பு நகர்வு ஊடாக தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வு குறித்த கோரிக்கைகளுக்கு தாம் செவிமடுத்து கொள்ளவே தயாரில்லை என்பதையும் அவர்கள் மறைமுகமாக சொல்லிக் கொள்ள தலைப்படுகின்றார்கள். இதற்கிடையே 13 மையப்படுத்திய அட்டை கத்தி சுழற்றல்களை சரத் வீரசுகர, உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச போன்ற கடும்போக்கு வகையறா தொகையராக்கள் ஆரம்பித்து விட்டன. அந்த வகையில் 13 உள்ள காவல்துறை அதிகாரங்களை முற்றாக நீக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் 22 திருத்தத்தை கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணையாக முன்வைக்க உள்ளதாக உதய கம்மன்பில அட்டை கத்தியை சுழற்றுகின்றார். அத்துடன் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளவே ரணில் 13 நடைமுறைப்படுத்தும் உறுதிமொழியை தமிழர் தரப்புக்கு வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டிக் கொள்கின்றார். அதற்கும் அப்பால் ஸ்ரீலங்காவில் ரணிலுக்கு அதிகாரம் கிடைக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு நாடு இருண்ட யுகத்துக்கு தள்ளப்படுவதாகவும் அவர் பூச்சாணிகளை எடுத்து விடுகின்றார். ஆக மொத்தம் 13 மையப்படுத்திய அட்டை கத்தி சுழற்றல்கள் மற்றும் தென்னிலங்கை கட்சிகளின் அனைத்து கட்சி கூட்டத்துக்குரிய புறக்கணிப்புகள் எல்லாம் யோக்கியன்வாரான் செம்பை ஒளித்திவை பாணி நகர்வுகள் தான் என்பதை மறந்து கொள்ள முடியாது.